ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ இந்த சேமியாவை சேர்க்கணும். தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். 3 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம சேமியா நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. 3 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம், கொழகொழன்னு ஆகிடும். இந்த சேமியாவை இப்போ வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும். 5 மினிட்ஸ் கழிச்சு சேமியா வெந்துருச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே 4 பூண்டு பல்லை நசுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லு லேசாக செவந்தோனைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே சேமியாவில் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கேரட்டும் ஒரு 4 பீன்ஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இப்போ அது கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளிலேயே பாதி தான் போட்டிருக்கேன், தக்காளி நிறையா சேர்க்க வேண்டாம். நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம காய்கறிலாம் இப்போ 3/4 வாசிக்கு நல்லா வெந்து வந்துச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது வேக வச்சு வச்சுருக்க ராகி சேமியாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மெல்லமாக பரட்டி விடுவோம், ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், அப்புறம் கொழகொழன்னு ஆயிடும். நல்லா கிளறியாச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை அது கூட நம்ம சேர்த்துக்குவோம். சேமியாவுக்கு சரியான அளவில் தண்ணி வச்சு கரெக்டான டைம் ஊற வச்சோன்னா நல்லா பொடப்பொடன்னு உதிரி உதிரியாக வரும் ராகி சேமியா. நம்ம சேமியா இப்போது தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ராகி சேமியா தயாராகிடுச்சு. ரெசிபி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.